உலகெங்கும் வாழும் இந்து மக்களுக்கும் பிற மதத்தை சேர்ந்த நல்லிணக்கம் எண்ணம் கொண்ட சகோதரர்களுக்கும் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியின் பிறந்த வெண்முத்துக்களின் நன்முத்தாக உங்கள் திருக்குறள் மருதவாணன். கருப்பர் கூட்டம் அது இந்து மத வெறுப்பர் கூட்டமாக மாறி கனல் பூத்த உள்ளங்களிலே தமிழனிடம் செருப்படி பெறும் கூட்டமாக மாறியது ஏனோ? நேற்று பெய்த சிறிய தூரலிலே முளைத்த விஷ காலங்களில் ஒரு சிறு செடியாகிய நீ காலனை காலாலிட்டி உதைத்த சிவனின் மைந்தனாகிய முருகனை சிறுமைப்படுத்துவதா? கொன்றால் பாவம், தின்றால் போச்சி. எந்த இந்து கடவுளையும் விமர்சித்து பழித்து புலங்காகிதம் அடைத்துவிட்டு நாத்திகர்களுக்கு நாட்டாமையாக விளங்கிய ஈவேரா அவர்களுக்கு மாலை போட்டுவிட்டால் அனைத்தும் சரியாகிவிடும் அல்லவா? நாத்திகம் என்பது ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என்று அறிவியல் பூர்வமாக யோசித்து தன்னுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தி சுய ஒழுக்கத்தின்பால் நன்னெறிகளை அடைவதுதானே தவிர மற்ற கடவுளையோ அல்லது பூஜை புனஸ்காரங்களையோ பல யுக யுகமாய் ஆண்டுகள் பல நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல ஒழுக்கத்தை சிதைப்பது அல்ல. யாரோ ஒருவர் போடும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு நம்முடைய இனம், நம்முடைய மதம், நம்முடைய தேசம், நம்முடைய சுற்றம் என்ற அனைத்தையும் நமக்கே நாம் கொல்லி வைப்பதற் போல நீங்கள் செய்வது அனைத்தும் சிறுமைத்தனமாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் பழிபாவத்திற்கு அஞ்சாததாகவுமே உள்ளது. சூரன் இல்லையே, வேலன் இல்லை, நீ விளக்கம் சொல்லேல் உண்மையில் பல பேர் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதற்கு இல்லை. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, ஔவையார் கூறிய பாடலுக்கு ஏற்றார் போல நீங்கள் படித்த அதே கந்தசஷ்டியின் விளக்கத்தை எவ்வளவோ பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளும் ஆராய்ச்சியாளர்களும் கூட அதை ஆராய்ந்து பார்த்து விளக்கம் கூறியிருக்கிறார்கள். அது என்ன மிக கடினத்திற்குரிய சொற்றொடரோ, இல்லை நீங்கள் விளக்கம் சொல்லி புரிய வேண்டிய நிலையிலோவா தமிழர்கள் இருக்கிறார்கள்? இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லிய ராதலும் வேறு வள்ளுவர் கூறியது குறளுக்கு ஏற்ப நீங்கள் மாறியிருக்கிறீர்கள். நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய் சொல். நீங்கள் நற்குடியில் பிறந்தீர்களா என்பதையே சந்தேகத்திற்கு உள்ளாகிவிட்டீர்களே. உங்களது பேச்சானது உன் தாய் தந்தையும் குடும்பத்தையும் அல்லவா சந்தேகம் கொண்டு பார்க்க செய்யும்? நாம் கழித்த மலமானது நம் உடலை விட்டு வெளியேறிய பின்பு பார்த்தால் அருவறுப்பாகத்தான் தோன்றும். அதுபோல உங்கள் உள்ளத்தில் உதித்த அருவறுப்புகளை நீங்கள் பலர் முன்னால் கொட்டினீர்களானால் அருவருக்கவே செய்வார்கள். கந்தசஷ்டி கவசம், அது ஒரு கவசமாகத்தான், நம்ம உடலை கவசமாக போர்த்தி கொள்வதற்கு தான் கந்தசஷ்டி. இது எந்த சூழ்நிலையில் எவ்வாறு யாரால் இயற்றப்பட்டது என்பதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் தேவராயர் என்கிற முருக பக்தர் அவருடைய உடல்நிலை மிகவும் தோய்ந்த நிலையில் இருந்தபோது கந்தனை வேண்டி ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் காப்பாற்ற வேண்டி அவர் எழுதிய முன்பெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு சிலர் கோவிலுக்கே சென்று அங்கேயே தங்கி அவர்களுடைய உடல்நிலை சரியான பின்பே வருவார். அப்படி முருகன்பால் பேரன்பு கொண்ட அவர் இவ்வாறு ஒரு பாடலை எழுதினார். இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அது அனைத்தும் தமிழறிந்த அனைவர்களுக்கும் நன்றாகவே தெரிகிறது. கந்தசஷ்டியில் எழுதியதை தானே நான் விளக்கினேன் என்கிறீர்கள். அவை என்ன, திருமூலர் எழுதிய திருமந்திரமா, நக்கீரன் எழுதிய திருமுருகாற்றுப்படையா, அல்லது அகத்தியர் அருளிய வெண்பாவா, வள்ளுவனின் வாக்கா, கம்பனின் கடின செய்யுளா? எளிமையான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலேயே உள்ளது. இத்தனை காலம் கேட்டறிந்த மிக மிக பழகியப்பட்ட பாடலுக்கு இன்று திடீரென்று கோணார் உரை எழுத காரணம் என்னவோ? இது உங்கள் குற்றம் அல்ல, இது எங்கள் குற்றம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்தார் போல நீங்கள் அடிமடியிலேயே கை வைக்கின்றீர்கள். நம்முடைய முப்பாட்டன் முருகப்பெருமானை பற்றி இவ்வளவு கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் பழித்து பேசுவதற்கு காரணம் என்னவோ? கந்தசஷ்டியில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று நீங்கள் விளக்கும் அளவிற்கு நாங்கள் தரந்தாழ்ந்து விட்டோம். இத்தனை ஆண்டு காலமாக அதை செழிப்பாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் பெருமானை கும்பிடும் நாளில் அதை பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள்.
ஆனால் திடீரென்று இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுவது எதை திசை திருப்புவதற்காக? நீங்கள் பலமுறை உங்களுடைய ஆக நாட்டாமையான திரு ஈவேரா அவர்கள் எவ்வளவோ ஏசியும் பேசியும் இந்து மத கடவுள்களை படித்தும் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த காலம் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட ஜாதியையோ பேசுவதற்காக அவர் படித்திருந்தார். அதை ஒரு சாரார் ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டனர். யாரோ ஒருவர் போடும் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு நம்முடைய இனம், நம்முடைய மதம், நம்முடைய தேசம், நம்முடைய சுற்றம் என்ற அனைத்தையும் நமக்கே நாம் கொல்லி வைப்பதற்கு போல நீங்கள் செய்வது அனைத்தும் சிறுமைத்தனமாகவும் சிறுபிள்ளைத்தனமாகவும் பழிபாவத்திற்கு அஞ்சாததாகவுமே உள்ளது. சூரன் இல்லையே, வேலன் இல்லை, நீ விளக்கம் சொல்லேல் உண்மையில் பல பேர் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதற்கு இல்லை. நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, ஔவையார் கூறி கந்தசஷ்டியில் எழுதியதைதானே நான் விளக்கினேன் என்கிறீர்கள். அவை என்ன, திருமூலர் எழுதிய திருமந்திரமா, நக்கீரன் எழுதிய திருமுருகாற்றுப்படையா, அல்லது அகத்தியர் அருளிய வெண்பாவா, வள்ளுவனின் வாக்கா, கம்பனின் கடின செய்யுளா? எளிமையான அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலேயே உள்ளது. இத்தனை காலம் கேட்டறிந்த மிக மிக பழகியப்பட்ட பாடலுக்கு இன்று திடீரென்று கோணார் உரை எழுத காரணம் என்னவோ? இது உங்கள் குற்றம் அல்ல, இது எங்கள் குற்றம். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்தார் போல நீங்கள் அடிமடியிலேயே கை வைக்கின்றீர்கள். நம்முடைய முப்பாட்டன் முருகப்பெருமானை பற்றி இவ்வளவு கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் பழித்து பேசுவதற்கு காரணம் என்னவோ? கந்தசஷ்டியில் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று நீங்கள் விளக்கும் அளவிற்கு நாங்கள் தரந்தாழ்ந்து விட்டோம். இத்தனை ஆண்டு காலமாக அதை செழிப்பாகவும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் ஒரு முருகப்பெருமானை கும்பிடும் நாளில் அதை பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுவது எதை திசை திருப்புவதற்காக? நீங்கள் பலமுறை உங்களுடைய ஆக நாட்டாமையான திரு ஈவேரா அவர்கள் எவ்வளவோ ஏசியும் பேசியும் இந்து மத கடவுள்களை படித்தும் பேசியிருக்கிறார். ஆனால் அந்த காலம் ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ குறிப்பிட்ட ஜாதியையோ பேசுவதற்காக அவர் படித்திருந்தார். அதை ஒரு சாரார் ஒத்துக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறு ஏற்றுக்கொண்டதை மீண்டும் மீண்டும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் தயவு செய்து. ஏனென்றால் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் இப்ப நாம் மலர்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுடைய குற்றமே இல்லை. இது முழுக்க முழுக்க எங்கள் குற்றமே. முன்பு ஈவேரா அவர்கள் விநாயகர் சிலையையோ ராமர் சிலையையோ அவமதிக்கும் போதே கொதித்தெழுந்து அதற்காக கேள்வி கேட்டு அவரை துளைத்தெடுத்திருந்தால் இன்று நீங்கள் அனைவரும் ஒரு மதத்தையும் ஒரு நம்பிக்கையை சீர்குலைக்கின்ற மாதிரி இவ்வாறான வீடியோக்களையோ இவ்வாறான கந்தசஷ்டி புராணத்துக்கு கோணார் உரை எழுதுகின்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியமோ திறமையோ வந்திருக்காது. இதுதான் முழுக்க முழுக்க உண்மை. ஆனால் அவரே உணர்த்திவிட்டார், ஈவேரா அவர்களே உணர்த்திவிட்டார். அவர் பேசிய பேச்சுக்கும் ஏச்சிய ஏச்சிக்கும் கடைசி காலத்தில் மூத்திரச்சட்டியை முதுகில் சுமக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார். அதே போன்றுதான் கவிஞர் கண்ணதாசன், மதிப்பிற்கும் மரியாதைக்குரியவும் கண்ணதாசன் அவர்கள் நாத்திகத்தின் மீது மிகவும் ஆவலுடனும் பாசத்துடனும் பற்றி கொண்ட போது பின்பு அவரே உணர்ந்து ஆத்திகத்தை விமர்சிப்பதற்காக ஆத்திக புத்தகங்களை படித்து பின்பு மிகப்பெரிய ஆத்திகவாதியாகி இந்து மதத்துக்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்தை எழுதினார். இதுபோன்றுதான் பின்பு அவரது அடிவருடிகள் கால ஓட்டத்தில் காணல் நீராய் போய்விட்டார்கள். இன்று வைரமுத்து, பாரஞ்சித், கருப்பர் கூட்டம், சுப வீரபாண்டியன் அவர்கள், கே வீரமணி அவர்கள் மற்றும் ஒரு சில சினிமா அடிபொடிகள், இவ்வாறு பல விஷச்செடிகள் வேரூன்றி விட்டதுக்கு காரணம் அன்று முளைத்த அந்த ஒரு சிறு கள்ளிச்செடியை அழித்திருந்தால் இன்று இவ்வளவு பெரிய தோட்டமாக மாறி இருக்காது. பிராமணர் எதிர்ப்பு, பார்ப்பனர் எதிர்ப்பு
அப்படி கூட சொல்லக்கூடாது. பார்ப்பனியம் எதிர்ப்பு அன்றே ஈவர் அவர்கள் சொன்னார், நாம் எதிர்க்க வேண்டியது பார்ப்பனர்களை அல்ல, அவர்களுடைய தத்துவம் சித்தாந்தம் பார்ப்பனியத்தை மட்டும்தான் நான் எதிர்க்க வேண்டும். ஏன் என்று நான் உங்களுக்கு ஒரு சிறு கதை சொல்கிறேன். ஈவேரா அவர்கள் மிகப்பெரிய எழுச்சி கண்டிருந்த போது ஒரு பிராமணர் அவரை சந்திக்க சென்றார். மயிலாப்பூரிலே என்னுடைய இடத்திற்கு அருகாமையில் உங்களுடைய தொண்டர்கள் என்று சொல்லிக் கொண்டு ஒரு சிலர் என்னுடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து நீங்கள் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். பின்பு யார் என்று விசாரித்து அவர்களை அழைத்து வந்த பின்பு, டே நீங்க நான் சொன்னதை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டீங்க, நீங்க சேதப்படுத்த வேண்டியது அவர்களுடைய சொத்துக்களையோ அபகரிச்சுக்கணும்னு நான் சொல்லல, அவர்களுடைய பார்ப்பனிய எதிர்ப்பு அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய நம்மளுக்கு அவர் அவங்களுக்கு செய்தது சரியா தவறு, ஆனா முழுக்க முழுக்க நம்மளை அடிமைப்படுத்துவது போல இருக்கிறது. அதை எதிர்க்கத்தான் நான் சொல்கிறேனே தவிர அவர்களை போய் நேரடியாக தாக்குவதோ அவர்களை எதிர்ப்பதோ அடிப்பதோ நம்மளுடைய கொள்கை அல்ல என்று விளக்கி அந்த இடத்தை முதலில் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டார். சோ இப்படிப்பட்ட பெரியார் அவர்கள் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், மதிப்பிற்குரிய மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி திரு பெரியார் அவர்களை பார்த்து பேசிவிட்டு இந்த மாதிரி நான் சொல்லலாம் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் போவார். அப்போ ஒரு தடவை ராஜாஜி அவர்கள் வீட்டுக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு போகும்போது விபூதி எடுத்து அவருக்கு கொடுக்கிறார். மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க என்னடா இதுன்ட்டு. எனக்கு பார்ப்பனியும் பார்ப்பனர்கள் தான் வந்து எதிரியே தவிர விபூதி பொதுவான இதுதான், இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதா கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஈவேராவுடைய நம்ம அனைத்தும் வந்து நம்மளுக்கு எப்படி எது ஈஸியா இருக்கோ எது வந்து சுவை மிகுந்ததாக இருக்கோ அதை தான் நம்ம பற்றி கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு ரத்தத்துல ஊறி போயிட்டு இருக்கு எல்லாமே வந்து, இப்ப சாதி வெறி மத வெறி எல்லாமே வந்து ரத்தத்துல கடவுள் எதிர்ப்புன்றது இப்ப ஊறி போச்சு. அது அவங்க என்ன கொள்கை சொல்லியிருக்காங்க என்ன எதுக்காக படைக்கப்பட்டார்கள் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இந்து மத எதிர்ப்பு, கடவுள் எதிர்ப்பு, கடவுள் பக்தி எதிர்ப்பு, கடவுள் கும்பிடுறவனை எதிர்ப்பு அப்படின்ட்டு கண்ட மேனிக்கு சகட்டு மேனிக்கு நீங்க வந்து இப்ப வந்து ஃப்ரீடம்ஸ் டெமோக்ரஸி அப்படிங்கிற பேர்ல என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு பயனுள்ளதா எவ்வளவு பேர் பயனுள்ளதா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்க கருப்பர் கூட்டம் இருந்துட்டு போங்க இல்ல இல்லாம கூட போங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, ஆனா ஒரு பயனுள்ள ஒரு மக்களுக்கு இதனால ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்குதா, அந்த மாதிரி நீங்க செய்யணும்ன்றது என்னுடைய மறுபடியும் வேண்டிக் கொள்வது. யாரும் இங்கே அறிவற்றவர் கிடையாது, அறிவு செறிவுற்று வாழ்ந்த இந்து சமூகம் நெறியற்ற மனிதர்களின் மதியற்ற மூளைச்சலவைக்கு பசியுற்ற காலத்தில் செவியற்று தாய் சாய்த்தினரை தவிர கதியற்றும் போகவில்லை. புலித்தோல் போர்த்திய பசுவாக வேலுக்கு வக்காலத்து வாங்கிய உங்கள் நல்ல மனதிற்கு கோடான கோடி நன்றி. இனி ஒரு விதி செய்வோம், கொலைவாளினை எடுடா கொடியோர் செயல் தலை அறுபடவே என்று பாரதி வாக்கை செயல்படுத்தும். அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும், இது பெரியார் காலம் அல்ல என்பதை உணர்ந்து தெளிவுற்று வாழும் பெரியவர்கள் காலம் என்பதை அறிய. நாத்திகர்கள் யாரையும் ஆத்திகர்கள் சாமி கும்பிட சொல்லவில்லை, அல்லது வேறொரு மதத்தையும் இழிவுபடுத்தவும் சொல்லவில்லை. தயவு செய்து இந்துக்கள் பூசும் விபூதியோ திருநாமமோ குங்குமமோ கடவுள் விக்கிரகமோ படமோ அல்லது பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுற சிறிய புகைப்படமோ ஆடோ மாடோ குரங்கோ முஸ்லிம்கள் அணியும் குல்லாவையோ அல்லது கிறிஸ்துவர்கள் அணியும் சிலுவையோ நீங்கள் ஏச்சி பேச்சும் பிழைக்கவே வேண்டாம். அனைத்துமே ஒரு நம்பிக்கையின்பால் ஈர்ப்பு விசை போல நடப்பது, இதனால் யாருக்கும் நட்டமில்லை. ஆறறிவு மட்டுமே பெற்ற மனிதர்கள் நடத்தும் பூஜைகளிலோ தெய்வ வழிபாடுகளிலோ சடங்குகளிலோ நாட்டமற்றவர்களாகிய ஏழாம் அறிவு பெற்ற நாத்திகர்கள் நாட்டாமை செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தனி இடம் அமைப்பது, தனி நாடு கோருவது, பெண் விடுதலை, ஏழாம் அறிவை நோக்கிய பயணம், சாதி ஒழிப்பு, ரகசிய திருமணம் மற்றும் ரகசிய பூஜை, காதல் பயணங்கள் என்று மிக பழைய தனிப்பாதையிலேயே பயணம் செய்வது நல்லது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே என்று முருகனுக்காக எழுதப்பட்ட பாடலை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து கந்தசஷ்டி கவசத்தை பாடிய பாலதேவராயருக்கு
சென்னிமலை முருகன் எப்படி காத்தாரு, அதே சென்னிமலையினுடைய முருகனின் வேல் நீங்கள் கைது செய்யப்பட்டீர்கள் என்பதை உணர்ந்து அதே வேல் உங்களையும் காக்கும். நீங்களோ அல்லது உங்களுடைய பெயரை சொல்லி மற்றவர்களோ அல்லது இது போன்று இந்து மதத்தையும் மற்ற கடவுள்களையும் ஆரிய கடவுள், திராவிட கடவுள், இன்னும் பார்ட் பார்ட்டாக பிரித்து வைத்துள்ள கடவுள் அனைவரையும் விமர்சிப்பவர்கள் தயவுசெய்து இதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். நாத்திகத்தில் இருப்பவர்கள் நல்லதை கூறுங்கள், ஆத்திகத்தில் இருப்பவர்கள் அவர்களாக அடிபட்டு வரட்டும், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்பதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அருணகிரிநாதர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படின்றத நீங்க ஒரு படத்தையோ இல்ல அவரை பத்தி படிச்சோ ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் அவருக்கு முருகன் எவ்வாறு அருளினார்ன்றத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. நாங்கெல்லாம் ஒரு சிற்றறிவு படைத்தவர்களாக இருந்துட்டு போறோம், ஏழாம் அறிவு நோக்கி செல்ற நீங்க வந்து பெரிய ஆளா இருங்க, விஞ்ஞான லெவல்ல நீங்க யோசிங்க, அந்த இன்னும் வேற ஏதாவது கிரகத்துல ஏதாவது ஆர்&டி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பண்ணீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமே கண்டி. இந்த மாதிரியான விஷயங்கள் சிறு சிறு சலசலப்புகளை உருவாகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மதம் இல்லை இந்த கடவுள்னு சொல்லிட்டு கிடையாது, முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், சமணர்களாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்த கடவுளையும் நீங்கள் இழித்தோ பழித்தோ அதை வச்சு நீங்க வந்து பேர் வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் நினைக்கவே நினைக்காதீங்க. இது உங்களுக்கு விழுந்த சாட்டையடி மட்டுமல்ல, இது போன்று மனதை மற்றவர்களுடைய நம்பிக்கையையும் மனதையும் புண்படுத்துகின்ற அனைவருக்குமான சாட்டையடியாக தான் நான் இதை நினைக்கிறேன். ஸோ நீங்க உங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கறது வந்து ஒரு விதத்துல சந்தோஷமான விஷயம் அப்படின்னாலும், நீங்க முருகனுடைய பெயரை மறுபடியும் உச்சரிச்சு கந்த சஷ்டிய வந்து மறுபடியும் மக்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு உண்மையிலும் மிக பெரிய கோடான கோடி நன்றி, உண்மையில் கோடான கோடி நன்றி. உங்களையும் அந்த சென்னிமலை முருகனுக்காக பாடப்பட்ட கந்த சஷ்டி கவசம் உங்களையும் காக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.